சமுத்திரகுப்தா அப்படிங்கிற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ராமு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சிநேகிதர்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்யாம சும்மா ஊரை சுத்திட்டு நேரத்தை வீணடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு கிருஷ்ணா கிட்ட வந்தான். என்னடா நீ எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்த தெரியுமா? எங்க அப்பா பெட்ரோலுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருடா. பெட்ரோல் விலை வேற பயங்கரமா ஏறிடுச்சுல, அதனாலதான் 1 ரூபாய் கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பெரிய சண்டை போட்டு 100 ரூபாய் வாங்கி பெட்ரோல போட்டுட்டு வர. ஆமாடா, இந்த பெட்ரோல் விலை என்னடா நாளுக்கு நாள் வானத்தையே தொடரும் போல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வண்டிய ஓரம் கட்டிட்டு போடி நடையா நடக்க வேண்டியதுதான். ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான்டா, ஒண்ணும் புரியல. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளு அவரோட வண்டியில அவரோட மனைவியை ஏத்திக்கிட்டு அதுக்கு பின்னாடி 2 சக்கரத்துல ரிக்ஷா மாதிரி ஒரு வண்டிய பொருத்தி இருந்தாரு. அதுல இன்னும் சில பேர் உட்கார்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த ராமு கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. டேய், பாத்தியாடா, அவர் யாருன்னே தெரியல, ஆனா சம கில்லாடியா வேலை பார்த்திருக்காரு. ஆமாண்டா, சம சூப்பர் ஐடியா பண்ணிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி அந்த வண்டியை ஓட்டிட்டு போனவரு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் போடுறதுக்காக வண்டியில இருந்து இறங்கினாரு. பெட்ரோல் போடுற அந்த ஆள் கூட அத ஆச்சரியமா பார்த்தாரு. பெட்ரோல் போடுற அந்த ஆளு அவர்கிட்ட, அண்ணா, உங்க ஐடியா சூப்பரா இருக்கேண்ணா. ஆமா, இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு எப்போ எப்படி தோணுச்சு? அப்படிலாம் இல்லைங்க, இவங்க எல்லாரும் கோவிலுக்கு போகணும்னு வந்தவங்க. ஒரு வண்டியில எத்தனை பேர் போக முடியும்? ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் போக முடியும். என்கிட்டயும் இதை தவிர வேற வண்டி எதுவுமே இல்லை. வேற யாருடைய வண்டியாவது வாங்கணும்னா பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு. பெட்ரோல் விலை வேற ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் நல்லா யோசிச்சு இந்த ஐடியாவை பண்ணேன். ஆனால் நிஜமாவே சூப்பர் ஐடியான்னா இது அப்படின்னு பெட்ரோல் போடுறவன் புகழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து போயிட்டாரு. அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் ராமு கிருஷ்ணா கிட்ட வந்து, டேய், நேத்து ஒரு ஆள் அவரோட வண்டியில ரிக்ஷா மாதிரி ஒன்ன பொருத்தி இருந்தாருலடா. ஆமாடா, செஞ்சாரு. அதான் நல்லா இருக்குன்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அவரை மாதிரியே நம்மளும் வண்டி ஏற்பாடு பண்ணி பக்கத்து ஊர்ல இருந்து இங்க, இந்த ஊர்ல இருந்து அங்கன்னு வியாபாரம் பண்ணா பணம் கிடைக்கும்ல, நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ண மாதிரி இருக்கும்டா. என்ன சொல்ற? நல்ல யோசனைடா. அப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்களும் நம்ம வெட்டியா இருக்கோன்னு சொல்லாம நம்மள திட்டாம பாராட்டுவாங்க. இப்படி வெட்டியா இருக்கிறத விட ஏதாவது ஒரு வேலை செய்யறது நல்லது தானே? உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமாடா, உன்கிட்டயும் பைக் இருக்கு, என்கிட்டயும் பைக் இருக்கு. நாளைக்கே அவர் செஞ்ச மாதிரியே செஞ்சிருவோம். அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு பாசஞ்சர்ஸ் ஏத்திப்போம். நல்லபடியா பணம் சம்பாரிச்சு ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். ரெண்டு பேரும் அவங்க வண்டிக்கு பின்னாடி ரிக்ஷா வண்டி மாதிரி ஒன்னு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க வண்டியில கஸ்டமர்ஸ் ஏத்திக்கிட்டு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரு, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருன்னு போனாங்க. நிறைய பணமும் சம்பாரிச்சாங்க. அது பார்க்க புதுசாவும் விந்தையாவும் இருந்ததால நிறைய பாசஞ்சர்ஸ் அவங்கள தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த விதமா ரெண்டு பேரும் அவங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அது லிங்கப்பட்டிங்கிற கிராமம். அதுல சரவணனோடது 7 குடும்பம். அவருக்கு மனைவி, 2 பொண்ணுங்க. கூலி வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. அவரோட பெரிய பொண்ணு மாதவிக்கு தலைமுடி அவ இடுப்பு வரைக்கும் நீளமா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. மாதவியோட சேர்த்து அவளோட தலைமுடியும் நீளமா வளர்ந்தது. அது கூடவே தலைமுடிய பராமரிக்கிற செலவும் அதிகமாச்சுன்னு சரவணனுக்கு ஒரே வருத்தம். மாதவி அவர்கிட்ட வந்தா, கவலைப்பட்டு இருக்கீங்களா அப்பா? இல்லம்மா, இல்ல. உங்களை எல்லாம் என்னால சரியா பாத்துக்கவே முடியல. அதை நினச்சிதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாளுக்கு நாள் செலவு இப்படி கூட்டிகிட்டே போறத நினச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் தலைமுடிய பராமரிக்கிற பணத்தை வச்சு ஒரு சின்ன குடும்பம் வாழலாம் இல்லப்பா? ஒரு வகையில சொல்ல போனா அது கூட உண்மைதாம்மா. நீ சொல்றது கரெக்டு தான். அதை வச்சு ஒரு சின்ன குடும்பமே நடத்தலாமா? நான் என்ன செய்யறதுப்பா?
கட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது வளர்ந்துகிட்டே இருக்கு, மொட்டையும் அடிச்சுக்கிட்டு ஆனாலும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த தலைமுடி வளராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் பா இருக்கு, அதையும் பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது என்னடாமா? மாதவி ஒன்னும் பேசாம அழுதுகிட்டே அவ கையில இருந்த அரளி விதைகளை காட்டினா. அத பார்த்து சரவணன் ஷாக் ஆயிட்டாரு. அம்மா மாதவி, அத சாப்பிட்டு இப்படி தொலைச்சிட்டியா? நான் செத்து போனாதான் என் தலைமுடி பிரச்சனை தீரும்பா. இந்த மாதிரி விபரீதமான முடிலாம் எடுத்துறாதம்மா, அப்படி பண்ணா அப்பா தாங்கவே மாட்டமா. அன்னையில இருந்து மாதவிய யாரும் எதுவும் சொல்லாம அவ மேல இரக்கத்தோட இருந்தாங்க. அது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. மனசுக்குள்ள எப்பவும் வருத்தத்தோடவே இருப்பா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் மாதவியோட ஃப்ரெண்ட் ரேகா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அவளை பாக்கிறதுக்கு வந்தா. நீலமா கூந்தல் இருக்குன்னு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, ஒரு வகையில அது உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் மாதவி அப்படின்னு அவ கூட எடுத்துட்டு வந்த நியூஸ் பேப்பரை காமிச்சா. இங்க பாருடி, அவரோட வயசு 57. அவரோட மீசைய வச்சு அவ்வளோ பெரிய ட்ரக்கை இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் செஞ்சதால உலகம் முழுக்க பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. நீ கூட உன்னோட கூந்தலை வச்சு ஏதாவது சாதனை பண்ணி எல்லாருக்குமே பெரிய ரோல் மாடலா இரு. இன்னைக்கு உன்னை திட்டிட்டு இருக்கவங்க எல்லாரும் நாளைக்கு உன்னை புகழ்வாங்க. அந்த அளவுக்கு வளரணும் நீ. இது சொல்றதுக்காக தான் இங்க வந்த. அவ ஃப்ரெண்ட் ரேகாவோட பேச்ச கேட்டதும் அவளுக்குள்ள புது உற்சாகம் வந்துச்சு, புது தைரியமும் வந்துச்சு. அன்னையில இருந்து மாதவி தன்னோட தலைமுடிய சைக்கிள்ல கட்டி இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஒன்னு பின்னாடி ஒன்னா சேர்ந்து ஸ்கூட்டர், பைக், கார் இப்படி எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் மாதவியோட அம்மா அவளை திட்டினாங்க. ஆனாலும் அதை எதையுமே காதல போட்டுக்காத மாதவி தான் யாருன்னு நிரூபிக்கணும்னு போராடினா. அவ போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் அவங்களுக்கு பக்கத்து ஊர்ல தலைமுடியால லாரியை இழுக்கிற ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல மாதவியும் கலந்துகிட்டா. ஒரு பொண்ணு ரொம்ப டைம் எடுத்து அவளோட தலைமுடியால லாரியை இழுத்தா. அந்த பொண்ணுக்கு அப்புறம் மாதவி கூட தன்னோட தலைமுடி மூலமா லாரிய கட்டி இழுத்துட்டு வந்தா. அதுல வின்னும் பண்ணா, 20,000 ரூபாய் ஜெயிச்சா. அவளோட ஃப்ரெண்ட் ரேகா அத போட்டோவும் வீடியோவுமா எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல போட்டா. அத பார்த்து நிறைய பேரு லைக் பண்ணாங்க, காமெண்ட் கூட பண்ணாங்க. இப்படி மாதவியோட வீடியோ வைரல் ஆச்சு. அது மூலமா மாதவி ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டா. அதனால அவளுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க. அவளோட தலைமுடிய பராமரிக்க தேவையான முழுசையும் அவங்களே செஞ்சாங்க. இப்படி மாதவி சந்தோஷமா இருந்து குடும்பத்தையும் காப்பாத்தினா.